हेलो फ्रेंड्स सीएसआर नेट 2023 वो ना कि एल द बेस्ट नल्ला पन्नेंगे नम्मा वंदु पीआर अकाडमी क्लास अटेंड पन्नवंगला नम्मा फोर टॉपिक्स कवर पन्नेको प्लस फिफ्था वंदु लीनियर अलजिब्रा रियल अनालिसिस कॉम्प्लेक्स अनालिसिस अब्स्ट्रैक्ट अलजिब्रा नंबर थियरी कुछ प्रॉब्लम्स पात्रको न्यूमेरिकल अनालिसिस कुछ एडुत्तिरुक्करें न्यूमेरिकल अनालिसिस लास्टा नेत्तु वरैक्कुम एडुत्तिरुक्करें रेंडु लास्ट रेकॉर्डेड वीडियोस पात्तुकोंग ஏன்னா அதில் மினிமம் நீங்கள் ரெண்டு கொஷின் பார்ட் பியில் ஒரு கொஷின் டெஃபினேட்டாக அட்டன் பண்ணிடலாம் பார்ட் சியில் ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம் லீனியர் அல்ஜிப்ராவை கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுலேருந்து டெஃபினேட்டாக ஒரு கொஷின் இருக்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயகனலைசேஷனில் எப்பயுமே கொஷின் இருக்கும் டயகனலைசேஷனில் அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி பேஸ்டாக அப்புறம் ஜோர்டான் பிளாக் ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் இதில் வந்து டெஃபினைட்டாக கொஷின் இருக்கும் இதை நீங்கள் ரீகால் பண்ணிடுங்க காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் ஃபிக்ஸட் கொஷின் இருக்கும் இதை ரீகால் பண்ணிடுங்க அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் நான் இன்னொரு ஷார்ட்டாக வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறேன் அதையும் ரீகால் பண்ணிடுங்க மோரோவர் அதில் யூனிக்னஸ் தியரம் ஐடென்டிட்டி தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் கான்டூர் இன்டெகிரேஷன் கம்ப்யூட் பண்ணுறது இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஸ்குவாட்ஸ் லெம்மா இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம தியரம்ஸ் பார்த்துருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போயிருங்க அப்புறம் ரியல் அனாலிசிஸில் நம்மளுக்கு சீக்வன்சஸ் சீரீஸ் சீரீஸ் கன்வர்ஜன்ஸ் சீரீஸை பற்றி எப்பயுமே ஒரு க்வெஸ்சன் இருக்கும் அதோட லிமிட் ஆகட்டும் இல்லை கன்வர்ஜென்சி பற்றி கேட்கட்டும் லிமிட் எப்படி இருக்கலாம் லிமிட் இன்ஃபீமம் லிமிட் சுப்ரீமம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த என்னென்னா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் அ கனெக்டட் செட் கனெக்டட் கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் அ காம்பாக்ட் செட் காம்பாக்ட் அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை ரிவைஸ் பண்ணிடுங்க ரியல் அனாலிசிஸில் அப்ட்ராக்ட் அல்ஜிப்ரால அல்ஜிப்ரால அந்த ஜிசிடி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் அதை ரீகால் பண்ணிடுங்க நியூமரிக்கல் அனாலிசிஸில் நம்ம வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியே எல்லா ப்ராப்ளம்லையும் எப்படி சால்வ் பண்ணுறது அந்த மாடுலஸ் ஆஃப் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ப்ளஸ் ஒன் வந்து நீங்கள் எப்படி எழுதிப்பீங்க பை ஆஃப் எக்ஸ்னு எழுதிப்பீங்க மாடுலஸ் ஆஃப் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா யூஸ் பண்ணி லாஸ்ட் ரெண்டு கிளாஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்குறோம் அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போங்க ஏன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதில் ஷியூராக கம்ப்யூட்டேஷன் தான் அதில் வேற எந்த இதுவுமே இருக்காது அதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஓகே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் உண்டு நான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் எழுதுகிற கொஷின் 100% கரெக்ட் அப்படிங்கிறது எந்த டவுட்ஃபுல்லுமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஆடிங்க அப்போ தான் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்சரை வந்து ரைட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு எப்போ அந்த ஃபுல் கான்ஃபிடென்ட்டு நான் மிஸ்டேக் இல்லை இது இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஆசுலேஷனுக்கு உங்கள் மைண்டை விட்டுறாதீங்க இல்லை நம்ம கோச்சிங்லாம் சேர்ந்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் இப்படி தான் படிச்சிருக்கிறோம் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள் ஒரு ஃபைட் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் வந்து எழுதணும் நல்லா பண்ணுங்கள் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வர வேண்டாம் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் ஓன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் இப்போ நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் செக்ஷனுக்கு நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் தியரியும் சேர்த்து எடுக்கிறேன் ஓகே இங்கே வந்து லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரவே டிலே ஆனதுனால நம்ம தியரி வந்து பார்க்கலை ஒன்லி ப்ராப்ளம் சால்விங் மட்டும்தான் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தியரி நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அப்போ நீங்கள் அதை வந்து அப்படியே ரீகால் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இன்னும் பெட்டராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நல்லா அட்டன் பண்ணிட்டு வாங்க எந்த டவுட்டும் இல்லாமல் அட்டன் பண்ணல ஷுவராக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ